first I'm a say all the word inside my head. I'm fried up and tired of the way that things have been, no. Ow! The way that things have been, no. Ow! Second thing, second, don't you tell me what you think that I could be. I'm the one at the. Hello friends, welcome to the Vapor ID channel. Nama channel pakapura vishayam enna or glitch file video danga is pakapura, so vaanga video kala paila. So adukku munadi indha maari maasana glitch files avlakka easy ana website la la kudukka mattainga, ungala nalla alaiya viduvaanga. So namba appadi illa, namba Google Drive la dhaan kuduthirukkom, keela description la irukku neenga download link. Password la kadaiyadunga, neenga bayapadavae bayapadadhinga. So in the glitch file maasana glitch file unga ID ban aavumaan kettingana aavadhu, idu just for fun dhaan. So eppadi download pandrathu, eppadi ellam pandrathu கடைசியில் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னாடி இன்ட்ரோவில் சும்மா ஜஸ்ட்டு ட்ரை தான் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா மாசான எமௌண்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ கேட்பீங்க, நீங்களாம் ஸ்டார்டிங்கே போடும் போது பயந்துருப்பீங்க. ஸோ அவ்வளோக்கா ஒன்றுமே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு கிளிச் ஃபைல் தான். ஜஸ்ட்டு நம்ம வளவலன்னு பேசாமல் வேலெட்டுக்கு போயிடலாம். ஸோ வேலெட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மாசான பண்டில் இருக்குது. இது ஒரு ரீசெண்டாக வந்த மிஸ்ட்ரி ஷாப் பண்டில். பட் அந்த கார்ட்ஸ் மட்டும் லைட்டாக பக்கில் வருதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டு மூணு இந்த மூணு ட்ரெஸ்ஸுக்கும் ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டேன். இதில் வந்து லைட்டு மூணுமே பக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணுறேன்னா அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் இப்போ ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல்ட் ட்ரைவில் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி வேலெட்லேயே பாருங்கள். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எஃபெக்ட் டோக்கன் ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோகேஷ் கேமரோட இன்னொன்று ட்ரெஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்ட் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பிரேக்கர் பண்டில் மாசாக இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக் ப்ளூ பண்டில் ட்ரெஸ்ஸுங்க மாசாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ ஒரு ஈவெண்ட்டாக வந்துச்சு. ஸோ நல்ல டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கலெக்ஷன் இருக்குது. பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும். ஸோ என்கிட்ட இருக்கிற கலெக்ஷனை வச்சு தான் உங்களுக்கு காட்டுறேன். தவிர நீங்கள் என்னை விட நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு மாஸ்டான ட்ரெஸ்ஸெல்லாம் காட்டும். ஸோ நீங்களாம் வேறு மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்கீங்கன்னா மாஸ்டாக ட்ரெஸ் காட்டும். என்ன மாதிரி கலெக்ஷன் வச்சாலும் ட்ரெஸ்ஸு சூப்பராக காட்டும். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு ட்ரெஸ் தான் போட போகிறீங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல். இந்த ட்ரெஸ்ஸு டாப் கிரிமினலடான்னு கேட்பீங்க. ஆமாம், இந்த ட்ரெஸ் அவ்வளோக்கா யாருமே டாப் கிரிமினல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொடுத்தாலும் லைட்டாக பக்காக கொடுப்பீங்க. நம்ம எப்படி பக் இல்லாமல் கொடுத்துருக்கோம், மாஸ்டாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அமௌண்ட்டுக்கு போயில, இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் மாற்றலை, ஜஸ்ட் பக் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லால் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இது உங்கள்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கும் என்னை விட. ஸோ நீங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாசான அமௌண்ட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுற்றலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷேக் வித் மீ ஓசியில் கொடுத்தா தான் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கோ பிராண்ட் பண்ணி அமௌண்ட் மேக்ஸ் அமௌண்ட் வருது. ஸோ எல்லாத்துக்கும் என்ன விட நல்ல கலெக்ஷன் வச்சுருப்பீங்க. ஸோ இல்லாதவங்க கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க. இந்த லெட்ஸ் கோ அமௌண்ட் ஓசியில் தான் கொடுத்தாங்க, ஸ்கேர் மேக்ஸ் அமௌண்ட்டுங்க. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் எல்லா எக்ஸ்டென்ஷன் பேக்கையும் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓசியில் கொடுத்த அமௌண்ட்டு சேர் அமௌண்ட்டுங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்கமிங் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் அப்கமிங் அமௌண்ட் போட்டிருக்கோம். இந்த அமௌண்ட்டில் நம்மளால் வைக்க முடியல, சாரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கோம். இது வந்து சும்மா பக்கில் எல்லாமே சிலதெல்லாம் அப்கமிங்காக வரும். ஸோ அது எதுக்கு வரும்னு தெரியல. ஃப்ரீ ஃபயரோடது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிபோர்ட் பண்ணுற மாதிரி இது ஒரு இன்கோபேட்டரோட ஏவி. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக அமௌண்ட்டாக கொடுத்துருக்கோம், மாசாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சேர் முட்டி இருந்துச்சுன்னா இது அமௌண்ட் விடும். இது விட நீங்கள் ட்ராகன் ஃபிக்ஸ்ட் இருந்தாலும் இதே அமௌண்ட் தான் வரும். ஸோ இந்த கேப்டன் பூயா அமௌண்ட்டுக்கு வந்து இது பூயா அமௌண்ட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொவோக் அமௌண்ட்டுக்கு வந்து பாருங்களா ட்ராகன் ஏகே மேக்ஸ் அமௌண்ட்டு மாசாக இருக்குல்ல. ஸோ மேக்ஸாக போட்டு நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிரேசில் சர்வரில் டாப் அப் ஈவெண்ட்டாக வந்த ஒரு அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட் மாசாக இருக்குல்ல, இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜமக்கு ஜெயில் வந்தால் இந்த பேபி ஷார்க்குக்கு வந்து அப்கமிங்கில் வர அமௌண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புஷ்அப் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோபுரா ட்ரெஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த அமௌண்ட் இருக்குது, மாசாக இருக்குல்ல இந்த அமௌண்ட்டும். ஸோ உங்கள்கிட்டலாம் நிறைய கலெக்ஷன் இருக்கும். உங்கள்கிட்ட இந்த அமௌண்ட்டுக்கு பாருங்களேன், டேஞ்சரஸ் கேமுக்கு வந்து இந்த மாசான அமௌண்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட என்ன விட நிறைய கலெக்ஷன் இருக்கலாம். ஸோ நீங்கள் வேறு மாதிரி இந்த கிளிச் ஃபைல் போட்டு நிறைய அமௌண்ட்டு பண்டில்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு பண்டில் தான் போட போகிறீங்க. உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு பண்டில் கிளிச் ஃபைலில் மாசாக இருக்கும், அந்த பண்டில் போட்டு சுற்றுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னெல்லாம் சீன் விடுங்க. ஸோ ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஐடியெலாம் பேன் ஆகாது. எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு கடைசிலையும் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்களே பார்த்துட்டு வாங்க. வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ சில அமௌண்ட்லாம் பக்கில் நின்றுக்கும், இந்த அமௌண்ட்லாம் வண்டியிலேருந்து வர அமௌண்ட்டு. ஸோ ஓகே, இது பார்த்தீங்கன்னா சார் நான் இந்த ஜம்ம
நமக்கு ஜலகு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பேர் என்னது லூசோன்னு ஏதோ பேரில் செம்மையாக டான்ஸ் ஆடுறான். ஸோ இந்த அமௌண்ட்லாம் நம்ம இந்தியன் ஜலகு வராத அமௌண்ட்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த அப்காமிங்கில் வர ஃப்ளாக் அமௌண்ட்டும் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேலட் கலெக்ஷனுக்கு போயிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வச்சுருந்தா கூட சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான இங்கிலீஷ் ஃபைல், இந்த மாதிரி சூப்பரான இங்கிலீஷ் ஃபைல் அவ்வளோக்கா யாருமே ஈஸியான லிங்க்கில் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் கஷ்டப்பட விடுவாங்க, அலைய விடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, கூகுள் டிரைவில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் M4A1க்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்கின் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டிஃபால்ட் ஸ்கின்னுக்கும் ஏன்டா கன் ஸ்கின் வைக்கலன்னு கேட்பீங்க. நான் எல்லாத்துலேயும் வைக்கலை, வச்சேன்னா இன்னும் எனக்கு ரொம்ப சைஸ் எடுத்துகிட்டு போயிடுது, எனக்கு டைம் வேறு இல்லை. அதனால தான் இருக்கிற கன் ஸ்கின்க்கு போட்டு மூடி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன கன் ஸ்கின் இருக்கோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓசியில் கொடுத்தது தான், இதுக்கே டைட்டன்ஸ் கார் இருக்குது, மாசாக இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரோஸாக்கு ஒன்றுமே இல்லை, ஏடபிள் டேர போயிட்டேன் சாரி. ஸோ நெக்ஸ்ட் க்ரோஸாக்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிளிக் பண்ணலை, ஏன்னா இது கஷ்டம். இதுக்கு எனக்கு 1.5 GB எடுத்துருச்சு, இதை உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி 1 MB தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, நீங்கள் நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே, இது ஃபேமஸ், இது எக்ஸாமேட்டுக்கு ஒன்றுமே இல்லை, பட் ஏன் நான் இவருக்கு அப்கமிங்கில் வர இது என்ன இன்கோபேட்ரு. இங்கே பார்த்தீங்கன்னா AUG அந்த மாதிரி சில ஸ்கின் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூப்பிங் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அப்கமிங்கில் ஈவோ கன், நெக்ஸ்ட் ஈவோ கன் ஸ்கின் இது. ஸோ இது உங்களுக்கு கிடைக்கும் UMP மேக்ஸ் லெவலில், மாசாக இருக்குது பட் கையில் வைக்க முடியாது. மேட்சுக்கு போனாலும் அப்படியே கையை விரிச்சிட்டு போவான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த UMPக்கே மாசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேறு வேறு கலெக்ஷன் இருந்தாலும் வேறு வேறு ட்ரெஸ்ஸு காட்டும். இப்போ என்கிட்ட இல்லாத ட்ரெஸ்ஸு உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெஸ் கிளிக் பண்ணால் வேறு ட்ரெஸ்ஸு ரேரான ட்ரெஸ்ஸாக காட்டும். ஸோ ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேசி கிளிச் ஃபைல்னா என்னன்னு நான் இதிலேயே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நான் நிறைய வீடியோவில் நான் ஒரு நிறைய கேம் பிளேயில் டாப் க்ரிமில் வச்சு ஆடிருப்பேன், கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுறதா வந்து கிளிச் ஃபைல்னு சொல்லிவிடுவேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கன்ட்டு நான் கீழே கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வச்சுருந்தீங்கன்னா MP40 சாதாரணக்கு ஒன்றுமே இல்லை. என்கிட்ட விண்டர்லாண்டுக்கு இப்படி மாசான MP40 இருக்குது. நீங்கள் வேறு ஏதாச்சும் மெக்கானிக்கல் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஷோயின் லாபி கூட இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்ச் M10 வந்து பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது. ஸோ ஓகே, AWM காணாமனா போய்க்குது. இப்போ பார்த்தீங்கன்னா M1க்கு மாசாக இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு M10 மாசாக இருக்கும், மிச்சதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ இருக்குன்னா ஒரு 2 MB அப்டேட்டு, இல்லை சப்போஸ் ஏதாச்சும் இன்கேம் ஃப்ரீ ஃபயருக்குள்ள அப்டேட் வந்துருச்சுன்னு இந்த கிளிச்செலாம் போயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து போட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் ப்ரோ கிளிச் ஃபைல் ஒர்க் ஆகலன்னு சொல்லக்கூடாது. நான் இது அதனால தான் இப்போவே சொல்லிட்டேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஃப்ரீ ஃபயரில் அப்டேட் வரும்போது இந்த கிளிச் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஃபயர் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அது பண்ணவே இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் ஆகும். சில டைம்லாம் பண்ண அடுத்த வாரமே பண்ணுவாங்க. ஸோ சில டைம்லாம் வாரம் கணக்காகவும் மாதம் கணக்காகவும். ஸோ நீங்கள் லேட்டாக பார்த்து கமெண்ட் பண்ணாதீங்க. நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க. லிங்க்கை நீங்கள் க்ரோமில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரைவில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது வேணும் உங்கள் இஷ்டம். நான் கூகுளில் ஸ்ரீ குரோம்லேயே எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும். நீங்கள் மேலே இருக்கிற டவுன்லோட் சிம்பிள் இருக்கும்ல, 3 டாட் பக்கத்தில் இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் க்ரோம் கொடுத்துருக்கோங்க. ஸோ நீங்கள் க்ரோம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ரோம்லேயே ஓப்பன் பண்ணிங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு இங்கே டவுன்லோடுன்னு இருக்கும். இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில் டவுன்லோட் ஆகி முடிச்சிடும். ஜஸ்ட்டு நீங்கள் இசட் அச்சீவர் இருக்கும், அது ப்ளே ஸ்டோர்லேயே அஃபிஷியலாக இருக்குது, நீங்கள் எடுத்து ஏற்றிக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ டவுன்லோட்ஸில் போய் நம்ம ஃபைல் பேரை கண்டுபிடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா OMG வைப்பர் கிளிச் ஃபைல் இருக்குது, அது எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு அங்கே உள்ள வியூ அது கிளிக் பண்ணி வியூ கொடுங்க. இருங்க நான் காட்டுறேன். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்டாவில் பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் டவுன்லோட்ஸில் போய் இது ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து உள்ளே இப்போ வியூ கொடுத்து உள்ளே இருக்கிறது அது காப்பி பண்ணிட்டு ஆண்ட்ராய்டுக்கு போய் டேட்டாவுக்கு போய் பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஈஸி மேட்ரு தான், அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐடியில் பேன் ஆகிடாது, இது நான் ஷார்ட்டாக ஸ்பீடாக சொல்லிடுறேன். ஐடியெலாம் பேன் ஆகுது, ஜஸ்ட் ஃபன் ட்ரிக் தான். இந்த மேட்ச்குள்ளே போனாலும் ஒர்க் ஆகும், மேட்ச் ஒர்க்கிங் ஆகும், பட் எனிமிக்கு காட்டாது. ஓகேயா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு க்ரோமில் ஓப்பன் பண்ணிட்டு, அந்த லிங்க்கு க்ரோமில் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா க்ரோமில் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட்டு டவுன்லோடுன்னு இருக்கும், அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணி க்ரோம்லேயே டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இசட் அச்சீவருக்கு போய் டவுன்லோட்ஸுக்கு போய் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட்ஸில் நம்ம ஃபைல் பேர் இருக்கும், OMG கிளிச் ஃபைல் பேக்குன்னு இருக்கும், OMG வைப்பர் கிளிச் ஃபைல் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அது கிளிக் பண்ணி வியூன்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா com.dth ஃப்ரீ ஃபைல்னு இருக்கும், அது லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு டேட்டாக்கு ஆண்ட்ராய்டுக்கு போயிடுங்க.
ஸோ வெளியே வந்து டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் விட்டே வெளியே வந்துட்டு நீங்கள் மேலே மேலே போயிட்டு ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணி டேட்டான்னு இருக்கு, ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டான்ற ஒரு இது இருக்கும். அந்த டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பேஸ்ட் மாதிரி கீழே ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே ரிப்ளேஸ் டு ஆல் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், அதை டிக் கொடுத்து ரிப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஈஸி தான். ஸோ உங்கள்கிட்ட என்ன விட நிறைய கிளிச் ஃபைல்ஸ்லாம் இருக்கும், உங்கள்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கும், அதுக்கெலாம் வேறு வேறு ட்ரெஸ்ஸு காட்டும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, உங்கள் கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து உங்களுக்கு வேறு மாதிரி ட்ரெஸ் காட்டும், வேறு மாதிரி கேர் காட்டும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு கோப்ரா பண்டில் வச்சுருக்கீங்கன்னு சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் கோப்ரா பண்டில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோ, அது என்கிட்ட இல்லையா. ஸோ நீங்கள் கோப்ரா பண்டில் போட்டிங்கன்னா வேறு பண்டில் காட்டும், ஸோ மாசாக இருக்கும், அதுதான் கிளிச் ஃபைலுங்கிறது. இருக்கிற பண்டில் மாதிரி இல்லாத பண்டில்லாம் காட்டும், அதுதான் கிளிச் ஃபைல், ஐடியெலாம் பேன் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், நீங்கள் என்கிட்ட இல்லாத ஒரு ட்ரெஸ் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி ட்ரெஸ் காட்டும். எக்ஸாம்பிள் செகண்ட் எலைட் காட்டலாம், இல்லை ஃபஸ்ட் எலைட் காட்டலாம், ஏன் எந்த ஜோக்கர் பண்டில் காட்டலாம், எது வேணால் காட்டலாம். நான் ஃபைலில் எழுதுனதுபடி நான் எழுதியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா தான் புரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.